ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டைமன் கீதா. இன்றைக்கி நம்ம ட்ரீம் ஹவுஸோட ரெண்டாவது நாள். ஃபஸ்ட்டு நம்ம பூமியில் பில்லர் போட்டு தூக்கிட்டோம். இப்போ அந்த 5 அடி நம்ம வந்து தூக்கிட்டு இப்போ மேலே வந்து அந்த பேஸ்மெண்ட் நம்ம தூக்கிறதுக்காக 4 சைடும் நம்ம வந்து இந்த கம்பி வச்சுருக்கோம். ஸோ டபுள் பெட்ரூம், கிச்சன், தென் பூஜை ரூம், ஹால் எல்லாம் சேர்ந்தது இந்த வீடு. ஸோ என்னோடய வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணுன்றதுக்காக உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ அந்த சைடு தான், 4 சைடும் நம்ம பில்லர் போட்டிருக்கோம், கம்பி. எனக்கு வீடு ஃபஸ்ட்டு டைம் புது வீடு கட்டுறது நான் பார்க்குறேன்னா, ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ அதனால் ஸோ அதை நம்ம இப்போ ஜெல்லி, அந்த கம்பியில் நம்ம ஜெல்லி ஊற்றுறதுக்காக ஸோ 2 சைடும் வந்து இந்த பலகை வந்து அடிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஜெல்லி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு பில்டிங்க்கு வந்து இந்த பேஸ்மெண்ட்டு தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான், ஸோ 4 சைடு கம்பி வச்சு அழகாக பிளைவுட் அடிச்சிருக்காங்க. இனி இதில் வந்து நம்ம ஜெல்லி ஊற்றணும். அதுதான் அப்படி ட்ரை நாட்டும் போயிட்டே இருக்கு. சின்ன வீடு தான், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிடுச்சு, அது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே. ஸோ எல்லாம் வச்சுக்கிட்டே வராங்க. ஸோ வச்சு முடிச்சாச்சு. ஆனால் இதில் நம்ம என்ன ஒரு விஷயம்னா, லேபர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஹாஃப் டே வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் டே சேலரி கொடுக்கணுமா? அதுதான் இப்போ நம்ம அந்த பலகையில் இப்போ வந்து நம்ம ஜெல்லி ஊற்றுறாங்க. ஸோ பாருங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளூ சாண்ட், ஜெல்லி, சிமெண்ட்டு மூணுத்தையும் அந்த மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த இதில் ஊற்றுறாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால நல்லா குத்தி விடுறாங்க அங்கங்கே ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஊற்றிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா லெவலாக இருக்கிறதுக்காக குத்தி நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டு தானே. ஸோ எப்போவுமே எல்லாருமே வீடு கட்டினீங்கன்னா பேஸ்மெண்ட் மட்டும் செலவு பார்க்காத ஸ்ட்ராங்காக கட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு லைஃபுக்கும் ஸ்ட்ராங் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போது இயற்கை சீற்றம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வீடு கட்டுறவங்க பேஸ்மெண்ட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. ஸோ அதுதான் ஃபுல்லாக ஜெல்லி ஊற்றிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போது இந்த படித்தவங்க கூட இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஏன்னா இதில் சேல்ரி ஜாஸ்தி. ஹாஃப் டேனாலும் நம்மளும் வந்து ஃபுல் டே சேல்ரி கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து அந்த பில்லருக்கெலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஜெல்லி ஊற்றி நல்லா லெவல் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம செவரு கட்டி ஹைட் தூக்கி அதுக்கு நம்ம மண் போட்டு ஹைட் தூக்கணும். 5 அடி தூக்குறோம், பூமியில 5 அடி போட்டிருக்கோம், மேலேயும் 5 அடி தூக்குறோம். இது கொஞ்சம் டவுன் ஏரியான்றதுனால. ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருந்தால் எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ வந்து இப்போது ஃபுல்லாகவே பேஸ்மெண்ட்டுக்கு ஜெல்லி ஊற்றி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் சீக்கிரம் முடிஞ்சணுன்ட்டு உங்கள் ப்ரேயர் எனக்கு வேணும்.